வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் க்ரூட் ஆயிலுக்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3800 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு சின்னதாக ஒரு அப்சைட் போச்சு. பட் அந்த அப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டாக இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அகெயின் வந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்னமும் ஈவினிங் வியூலேயும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் எடுத்து கீழே தான் வந்து போகிற மாதிரி இருக்குது. இன்னும் லோலாம் கட்டாச்சு அப்படின்னா இன்னமும் ஃபர்தராக டவுன் சைடு போய்கிட்டே இருக்க மாதிரி தான் வந்து இப்போதைக்கு இருக்க வியூ படி க்ரூட் ஆயில் இருக்குது. க்ரூட் ஆயிலுக்கு 3800 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் இதனுடைய ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்கும். எப்போ மார்க்கெட் வந்து 3800 ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் இதனுடைய ட்ரெண்டு வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும். ஸோ 3800 இந்த ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு டவுன் சைடில் இருக்கனால நீங்கள் செல் பண்ணிட்டு ஈவினிங் வியூவில் டவுனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இப்போ காப்பரில் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 444 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஓப்பனிங்லே கொஞ்ச நேரம் கழித்து டவுனில் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 443 ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு. ஸோ ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ரெண்டோ இல்லாட்டி பெரிய மூமெண்ட்டோ ஒரு ஸ்ட்ராங்கான சிங்கிள் ட்ரெண்டு எதுவுமே வந்து எடுக்கலை. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட், ஒரு ரேஞ்ச் பவுண்ட், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் 1 ரூபா 1.5 ரூபீஸ்க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ஃபுல்லாக காப்பர் வந்து சுற்றிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் எந்த சைடுமே வந்து இன்னும் வந்து ட்ரெண்ட் எடுக்கலை. அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 444.50 ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு அப் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 442 ரேஞ்சுக்கிட்ட வந்தாலே போதும், கொஞ்சம் நீங்கள் வந்து அப்போதைக்கு ஒரு டவுன் சைடு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ டவுன் சைடில் 442 ரேஞ்ச் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜிங்க். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 186.90 ரேஞ்ச்கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகையிலே வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு. அடுத்து ஃபுல்லாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொமெண்டம்லேயே வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 188 ரேஞ்ச்கிட்ட வந்து அடிக்கடி வந்து ஜிங்க் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 188 ரேஞ்சுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ட்ரேட் ஆச்சு, 188 ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் அகெயின் வந்து பை பண்ணிட்டு நல்ல ஒரு அப்சைட் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 187 கீழே தான் இருக்குது. ஸோ 187 ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா அப்போதைக்கு இது டவுன் ட்ரெண்டாக மாறும். அப்போதைக்கு நீங்கள் செல் பண்ணிட்டு ஜிங்கை கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.